ஃபோல் அண்ட் ரைஸ் ஆஃப் த தமிழ் நேஷன் என்ற புத்தகத்தில் நீங்க குறிப்பிட்டிருக்கிறீர்கள், பிரிந்து போகிறது ஒன்றுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும், வேற தீர்வை வந்து இந்த சிங்கள தலைவர்கள் ஒருபோதும் கொடுக்க போற இல்லை என்றதை நீங்கள் அந்த காலத்திலேயே உணர்ந்து கொண்டதாக. நான் 1965 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திருச்செல்வம் தட்லி சேனநாயக்கோட பேசினதுல அன்றைக்கே எனக்கு சந்தேகம் தோட்டிட்டது, இது எங்களுக்கு விளையாட போறார்கள். அப்பவே எனக்கு இது ஒண்ணு நடக்க போறதில்லை, என்னவோ இவ விலை பேசி விற்க போறார் என்று திருச்செல்வத்தில் எனக்கு அப்பவே சந்தேகம் தொட்டுட்டது. அது பிறகு அவருக்கு மந்திரி பதவி கொடுத்த உடனே அது ஊர்ஜிதமா போயிட்டது, என்னவோ அந்த தர்த்தி திருநாக்கோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னவோ கிடைக்கிறத பாப்போம் என்று சொல்லியிருந்தா, அது கடைசியாக 68 எனக்கு வடிவா தெரிஞ்சிட்டு இவ ஒன்று நடக்க போறதில்லை, எங்களை ஏமாற்றித்தான் நடக்க போகுது, எங்களுக்கு தமிழினத்துக்கு ஒரு அழிவா தான் வரப்போகுது, இது நாங்கள் பிரிஞ்சால ஒழிய வேற வழி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்பவே எனக்கு தெரிஞ்சிட்டு அதனாலதான் 40 வருஷமாக நான் கத்தி கத்தித்தானே சொல்லிக்கொண்டு வரேன். நாங்கள் பிரிஞ்சு இப்போ பேச்சுவார்த்தையில எந்த விதமான இதுகள் நடக்க போறதில்லை, எங்களை ஏமாற்றி ஏமாற்றி இப்படியே கொண்டு போவார்கள், தங்கட காரியங்களை பார்த்து எங்களை ஏமாத்தி ஏமாத்தி தான் நடக்க போகுது, பிரிந்து போறதை விட வேற வழி ஒன்றும் இல்லை. அதாவது தமிழரின் சிங்களவர்களும் ஒரு அரசாங்கத்தின் கீழ் ஒரு காலம் வாழ முடியாது, ஒரு அரசாங்கத்தால் அரசாங்கத்திற்கு கீழே ஒன்றாக தமிழரின் சிங்களவரும் ஒரு காலம் வாழ முடியாது. அந்த அளவில் நாங்கள் எங்களை நாட்டை பிரித்து இப்போ பிரித்து இப்போ போக வேண்டும் என்ற கொள்கையை இப்போ 40 வருஷமாக சொல்லி சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போதான் ஒரு விடுவு காலம் தோன்றது போல தெரியுது, ஆனால் அதையும் இப்போ இந்த நோவே இப்போ தலையிட்டு இப்போ நல்லெண்ணத்தோடு தான் அவர்கள் இயங்குகிறார்கள், ஆனால் அவர்களும் தொலைத்து சர்வதேச அரசியல் ஓக்கில் கட்டுப்பட்டவை. யூடிஐ என்று சொல்றது ஒருதலை பட்சமாக எங்களை சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தி நாங்கள் பிரிஞ்சு போறதுதான் ஒரு வழி இருக்கு. அதாவது உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி தமிழர்கள் யூடிஐ வந்து டிக்ளேர் பண்றதுக்குரிய காலம் வந்து விட்டு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? காலம் வந்து விட்டு என்றுதான் நெருங்கி விட்டு என்று இப்ப எப்ப நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். ஓஹோ, ஆஸ்லோ கூட அங்கே ஒன்றும் நடக்க போறது இல்லை, ஆஸ்திரேலியில சந்திச்சு பேச போகிறார்கள் என்று சொல்லி ஒரு புதினம் வந்திருக்குது. அதுல ஒன்று பிரபாகர் ஏமாற்றப்படுவார் என்று சொல்லி அந்த பீட்டோம்ஸ் என்று சொல்லி இப்ப ஒரு உடன்படிக்கை செய்தார்களே, அதை கூட ஏமாற்றாத்தான் போய்விட்டது. அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த ஒற்றையாட்சி அமைப்பு அந்த அரசியல் அமைப்புகளை இந்த ஒரு தீர்வும் சாத்தியப்படாது என்பதுதான் உங்களுடைய கோட்பாடாக இருந்தது. சவர் நித்திய வந்து நெகோசியேட் பண்ண முடியாது சிங்கள அரசாங்கத்தோட என்ற ஒரு கொள்கையை நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். சிங்கள அரசாங்கத்திடம் வந்து தமிழர்கள் தங்களுடைய இறையாண்மையை ஆரம்பத்திலேயே இழக்க போகிறார்கள் என்பதை இலங்கையிலிருந்து ஐரோப்பியர்கள் வெளியேறுவதற்கு முன்னா பிரித்தானியர்கள் வெளியேறுவதற்கு முதலே வந்து சேர்மன் ராமநாதன் போன்ற தலைவர்கள் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியதாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பின்னணியை இப்போது இந்த காலகட்டத்தினுடைய நிலைமையிலே வச்சு நீங்கள் மீண்டும் ஒரு உலக அரசாங்கங்கள் உலக நாடுகளுக்கு சர்வதேச நாடுகளுக்கு இலங்கையினுடைய சிங்களவினுடைய போக்க தெரியாது. அவர் இப்பதான் சமீபத்தில்தான் அவர்கள் இலங்கையில நோட்டத்தை விட்டு இலங்கையில என்ன நடக்குதுன்றதை பாக்குறதுக்கு தொடங்குறதெல்லாம் இப்ப வெறி இப்ப சமீபத்தான் தொடங்கி இருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் திப்ப அறிஞ்சு வருகிறார்கள் சிங்களவர்களுடைய அரசியல் போக்கு. சிங்களவர்கள் என்று நான் சொல்லும் பொழுது சிங்களவர்களுடைய தலைமையா தாங்குறவர்கள் தான், அவையோட போக்குகளை
ஏமாற்றி கொண்டுதான் வருகிறார்கள் என்பதை இன்றைக்கு தான் உணர்கிறார்கள் சர்வதேச நாடுகள். இதிலே வந்து இந்த ஆரம்ப காலத்து வரலாற்றை வந்து அவர்கள் சரியாக உள்வாங்கி பார்க்கிறது வந்து அவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நீங்க கருதுகிறீர்களா? அவர்கள் உணர்வார்கள். ஆனா அதுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னால், அரசாங்கங்கள் அவர்கள் அமைக்கும் பொழுது தமிழர்களை சேர்த்து 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 அழைப்பது. அதாவது இப்ப டாக்டர் தேவானந்த மினிஸ்டர், ஆனந்த சங்கரியை அவர்களுக்கு வக்காலத்து பிடிக்கிறவர், லக்ஷ்மண் கதிர்காமர், இவர்களை காட்டி காட்டி தமிழர்களும் ஒத்துழைச்சு தானே அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றி நடத்திக்கிட்டு வர்ற இந்த இது. ஆனா இவர்கள் இப்ப என்னத்துக்காக இது தொடக்கி விட்டது? திருச்செல் வந்தான், செல்வத்தில இருந்துதான் லக்ஷ்மண் கதிர்காமரை கொண்டு போய் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கோட சேர்த்தவர் சேர்த்ததே சீலன் திருச்செல்வம் தான் கொண்டு போய் சேர்த்தது. ஏனடியானா தான் இப்படியோ தமிழர் கட்சிக்கு தொடர்பாக நின்ற காலத்திலே அது அதை செய்ய இயலாது என்று சொல்லி போட்டு கொண்டு போய் சேர்த்தது நீலன் திருச்செல்வம். லக்ஷ்மண் கதிர் அவர் என்ன சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார், சொன்னதை பாதித்தன், நான் வந்து ஒரு உலகத்தில் உள்ள ஒரு மனிதன், நான் பிறப்பிலே எனக்கு ஒரு முத்திரை குத்தி போட்டார்கள், அதுதான் அது தமிழர் என்று சொல்லி ஒரு முத்திரை குத்தி போட்டார்கள். அது அதை நான் முகவித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு உலகத்தில் மனிதன் என்று தான் என்ன எடுங்கோ, இந்த முத்திரையை இப்போ என்னோட சேர்க்காதீங்க. அந்த உணவு அவற்ற குடும்பமே மண்கும்பாக சேர்ந்தவை. இப்போ கதிர்காமர்த்த அண்ணன் வைஸ் அட்மிரல் கடற்படைக்கு தலைவராக இருந்த வைஸ் அட்மிரல் ராஜன் கதிர்காமரோட நான் ஒரு நாள் சம்பாதித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு அவர் சொன்னவர், தன் பேரன் மண்குப்பானில் தான் இருந்து ஒழிக்கிட்டு பிறகு ஜெப்டா காலேஜுக்கு வந்து அப்போ சின்ன பள்ளிக்கூடமாக இருந்த இடத்துல இங்கிலீஷ் படிக்க போனவர், அதில் அந்த குடும்பத்தை சேர்ந்து நாங்கள் அதுவோட ராஜன் கதிர்காமர் ஒரு உண்மையான ஒரு தமிழன் என்ற உணர்ச்சியோண்டு அவருக்கு இருந்தது. பெற போலே இல்லை, தம்பியரை போலே அல்ல, நான் தமிழன், தமிழருக்கு நான் எதையாவது செய்ய வேணும் என்று சொல்ற உணர்ச்சியோட இருந்தவர். நான் சந்தித்த பொழுது அவர் அறையில ஒரு பூவோட படம் ஒன்று தொங்கினது. அப்ப யாழ்ப்பாண குடநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்த தீவுகளை எனக்கு காட்டி, இதுதான் உங்களோட தொகுதி ஊர், அவற்ற அதை நல்லா பாருங்க, எழுபதீவு, அருண்டதீவு, நயினாதீவு, புங்குடுதீவு, லைடன் தீவு, சூழ்ந்த ஒரு நடுவில் ஒரு கடல் ஒன்று இருக்குது, அதை ஒரு காலத்தில் வசதி காலத்தில் நீங்கள் என்ன உயிரோடு இருப்பீங்களோ அல்லது நான் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியவில்லை, அந்த நடுவில் இருக்கிற கடலை தோண்டி ஒரு பெரிய ஹாபர், அதாவது திருகோணமலையை துறைமுகத்தை போல அல்லது அதிலும் பார்க்க விஞ்ஞப்ப கூடிய ஒரு துறைமுகமாக சிறப்பாக அதை கட்டி எழுப்பலாம். என்னவோ உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க நான் என்று சொல்கிறேன். அப்படியான உணர்ச்சி வசப்பட்ட மனுஷன் ராஜன் கதிர்காமர், அவருக்கு ஒரு தம்பி இப்படி வந்து முளைச்சார். இப்போ ஒரு சில தமிழர்கள் அரசாங்கத்தோடு நின்றாலும் பரவலாக தமிழ் மக்களால் அங்கீகாரம் பெறாத ஒரு அரசியல் நடக்குது. ஓ, அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அந்த இலங்கை என்ற பெயரை, அது சிலோன் என்ற பெயரை வந்து ஸ்ரீலங்கா என்ற பெயருக்கு மாற்றி அந்த அரசியல் அமைப்பு கொண்டு வந்த அந்த அது ஸ்ரீலங்கா வேறு, இலங்கை வேறு. நான் தான் அன்றைக்கே சொன்னேன், அந்த ஸ்ரீலங்கா என்ற பெயரை கொண்டு வந்த 72 கொண்டு வந்த அரசியல் சட்டம், அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்ற அரசமைப்பு சட்டம் சட்டவிரோதமான சட்டம், அது சட்டத்தை மீறி வந்த சட்டம். அது ஒரு காலம் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் எல்லாம் சட்டத்துக்கு விரோதமான அரசாங்கங்கள் தான் இலங்கையில் நடந்து வந்தது. அந்த சட்டவிரோதமான அரசமைப்பு சட்டத்தின சட்டம்தான் இலங்கை என்று சிலோன் என்று இருந்த நாட்டினுடைய பேரை ஸ்ரீலங்கா என்று மாற்றினது.
பௌத்த சமயத்தில் ஒரே ஒரு சமயமாக ஆக்கி புரிய நாளுக்கு முந்தைய தமிழ் எசவுடிவாடி பண்டாரநாயக்க தமிழையே அகற்றி போட்டு சிங்களம் மாத்திரம் என்று சொல்லி ஆக்கி பாய்ச்சது. அப்போ அது முழுக்க சட்டவிரோதமானது. அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு நீதி நியாயம் உள்ள சட்டம் வந்து ஆங்கிலேயர் போகும் பொழுது வச்சு போட்டு போனது சட்டம். அதுக்கு பிறகு சிங்களவருக்கும் எந்த நாள் எந்த காலமும் சட்டங்களை அருதம்பதி சட்டத்தை மாற்றி 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 என்று வர ஒன்று தொடங்கின முயற்சி தான் 72 அம்மா சினிமாவு அம்மையார் மாற்றி அமைச்சது. அதுக்கு பிறகு ஜெயபோதன தனக்கு விருப்பமான முறையில அமைச்சு வச்சது. இப்படி ஒவ்வொருத்தரும் வர 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 ஒவ்வொருத்தருக்கும் அருதம்பதி சட்டத்தை மாற்ற வேணுமென்றதுதான் அப்படின்ற இது. இவ்வளவு தூரம் தமிழரை புறக்கணித்து போட்டு இலக்கி வச்சு போட்டு முழு ஆதிக்கத்தை சிங்களவர் கைப்பிடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அருதம்பதி சட்டங்களை மாத்தி 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 கொண்டு வரது அது ஒரு வழக்கமா போயிட்டது சிங்களவர்கள். தமிழர்களுடைய இறைமை என்பதை தமிழர்கள் வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் சிங்களவர்களோடு பேரம் பேச வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த ஆரம்பத்திலே வந்து தமிழர்கள் ஆயுத ரீதியான பலமற்ற ஒரு சக்தியாக இருந்த போதும் இப்போது பலம் வாய்ந்த சக்தியாக வந்திருக்கின்ற பொழுதும் இறைமையை விட்டு கொடுத்து ஒரு ஒற்றையாட்சிக்கு அமைப்பு உட்பட்ட ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு போக்கொண்டு சர்வதேசத்தினிடம் காணப்படுகிறது. தமிழர்கள் தங்களுடைய இறையமைப்பு உள்ள பூர்ண சுதந்திரம் உள்ள தங்கள் சொந்த ஆட்சியை இன்றைக்கே பிரகடனம் பண்ணி பண்ண வேண்டியதுதான் தமிழர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி. எங்களுக்கு வேற வழி உண்டு மூழ்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. இது நெடுவே ஏமாற்றப்பட்டு கொண்டு போகமே ஒழிய ஒரு காலம் எங்களுக்கு ஒரு சுதந்திரமா வாழ வரப்போ வாழக்கூடிய ஒரு நிலைமை வர மாட்டது ஒரு காலம். அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சிங்களவரும் தமிழரும் ஒரே அரசாங்கத்தின் கீழ் ஒன்றாக வாழ முடியாது. அது அவர்களுடைய மனப்பாங்கு விட்டு கொடுக்காது. எப்பொழுதும் தமிழர் மேல ஆதிக்கம் செலுத்தத்தான் அவர்களுடைய முழு முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த சர்வதேச சமூகம் வந்து ஒரு கன்ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு ஒரு இதை நோக்கி சிந்திக்கிறது பொருத்தமா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ? கான்பரேஷன் எடுக்க நாங்கள் தொடங்கினது வந்து தொடக்கமே ஃபெடரேஷன் தொடங்கினோம். அதாவது சமஷ்டி ஆட்சி என்று சொல்லி 68 நான் பாராளுமன்றத்தில் பேசின பொழுது நாங்கள் இந்த சமஷ்டியார் முறை என்று சொல்லி இவ்வளவு காலம் எவ்வளவோ முயற்சி செய்து எத்தனையோ தியாகங்கள் செய்து எத்தனையோ சத்தியாகிரகங்கள் எல்லாம் செய்து 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 ஒன்றுமே பயன் அளிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் ஒரு உங்களோட எந்த விதமான தொடர்பும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பிரிஞ்சு போக வேணும், இப்போ நாங்கள் எங்களுடைய சுயாட்சியை இப்போ நாங்கள் நிறுவ வேணும் என்று தான் நாங்கள் நான் சுயாட்சி கழகத்தை தொடங்கினேன். அதுவும் ஒன்று இன்னும் ஒரு ஏதோ ஒரு ஒட்டு அதுவும் ஒரு ஒட்டு அதுக்கும் அவர்கிட்ட இப்போ அவர்கள் ஒத்து வர வேணும் சில சில விஷயங்களில் ஒத்து போக வேணும் என்று சொல்கிற நிபந்தனை வரத்தான் செய்யும். இப்போ கான்ஃபெடரேஷன்ல அந்த அளவில் எங்களுக்கு என்ன ஒரே அடியாக பிரியற நாங்கள் பிரிஞ்சு போவோம். பிரிஞ்சு நீங்கள் உங்களோட பாட்டில் பாருங்கள், நாங்கள் எங்களோட பாட்டில் பாருங்கள் பார்ப்போம். எங்களுக்கு உங்களுக்கு மேலும் புற நாடுகளில் இருந்தே ராபத்தை விட முடியும். நாங்கள் இப்போ ஏதாவது ட்ரைட்டி ஒன்றை வச்சு பண்ணுவோம். ரெண்டு நாடும் ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ண வர பண்ணக்கூடிய ஏதாவது அரசாங்கம் உண்டு நாடு இருக்கும் இருக்குமா இருந்தால் அதுக்கு அதை எதிர்ப்போம். அதை விட்டு போட்டு இருக்கிற அரசுகளை நடத்துறதுக்கு கான்ஃபெடரேஷனோ ஃபெடரேஷனோ ஒன்று எந்த விதமான அல்லது ஓட்டியாட்சி யூனிட்ரி கவர்மெண்ட்டோ ஒரு வகையான தொடர்பும் தேவையில்லை. எங்களுடைய விஷயங்களை நாங்களே பார்த்து கொள்ளுவோம். இதுதான் சுயாட்சி. மற்ற உங்களோட ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொன்னோன்னா அது ஒப்பந்தம் செய்து கொள்வோம். தமிழீழம் என்ற ஒரு சுதந்திர நாட்டை பிரகடனப்படுத்தின பிறகு அதை ஆளும் முறை என்னன்றதுக்கு ஒரு வகுப்புத்தானே செய்யும். ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமைச்சர்தானே செய்யும். அந்த கான்ஸ்டிடியூஷன் முழுக்க முழுக்க சிங்களவருக்கு எந்த விதமான தொடர்பு இருக்கிறதாகவோ அல்லது
சிங்களவர்கிட்ட எதுவாவது கேட்க வேண்டி பண்ணுற இல்லையோ அதில் ஒன்றுமே இருக்காது. அது பூர்ண சுதந்திரம் உள்ள சுயாட்சி உரிமை கொண்ட அரசமைப்பாக தான் இருக்கும். இந்தியாவோ அல்லது வேறு எந்த நாடோ எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, அதை செய்ய வேணும் இதை செய்ய வேணும் அப்படித்தான் இருக்க வேணும் இப்படி இருக்க வேணும்னு சொல்லி இப்போ இந்தியா தலைவர்களுக்கு எந்த விதமான விடவும் வராது. சரியில்லாமல் தமிழ் ஈழமன் உருவாகிறது வந்து இந்தியா ஆபத்தான ஒரு விஷயமாக பார்த்து கொண்டு இதுக்கு எதிரான செயற்பாடுகளை தான் முன்னெடுப்பதாக தெரிகிறது. அதை பற்றி நீங்கள் இந்தியாவுக்கும் இந்தியாவில் வந்து இந்தியா என்று சொல்லும் பொழுது இந்தியாவில் ரெண்டு இந்தியா இருக்கு, டெல்லி ஒன்று இந்தியா. டெல்லியில் டெல்லியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து அதை தமிழர் என்று சொன்னால் அவைக்கு ஒரு ஏளனமான புரிதல் அவர்கள் ஜோதிக்கிற இல்லை. தெற்கில் இருந்து ஏதாவது ஆபத்து இந்தியாவுக்கு வருமென்று சொன்னால் ஆபத்தை தவிர்க்கக்கூடியது இலங்கையில் இருக்க தமிழர்கள் மாத்திரமே ஒழிய சிங்களவர் அல்ல, சிங்கள அரசாங்கம் அல்ல. சிங்கள அரசாங்கம் அவை மறந்து போச்சு. நம் டெல்லி வந்து இந்த பங்களா 70களில் இப்போ பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த இதில் வந்து பாகிஸ்தானுடைய துருப்புகளை கிழக்கு இப்போ பாகிஸ்தானுக்கு கொண்டு போகிறதுக்கு பாகிஸ்தானுடைய விமானப்பட இந்தியாவை க்ராஸ் பண்ண இயலாது. இந்தியாவினுடைய அந்த இங்கிலீஷில் சொல்லுவினமே ஏர்ஸ்பேஸ் ஏர்ஸ்பேஸை பாவிக்கிறதுக்கு அவ இயலாமல் போயிட்டுது. ஆனபடினாலே அவ இந்தியாவை சுற்றி தெற்க வந்து பிறகு வடக்க திரும்பி போக வேண்டிய கட்டம் வந்தது 70களில். ஆனால் எந்த பிளேன் வந்து அவ்வளவு தூரத்துக்கு புயல கொண்டு போகும் அதுக்கு உதவி செய்தது சிங்களவருடைய அரசாங்கம் என்றதை மறந்து போச்சுது. இந்தியா இந்தியா டெல்லி அல்ல, அந்த பிளேன்களுக்கு புயல் நிரப்பி இந்திய திருப்புகளை கொல்றதுக்கு உதவி செய்தது சிங்கள அரசாங்கம், அதை இன்றைக்கு மறந்து போச்சுது டெல்லி. சைந்த விட்டியாவும் இந்து பத்திரிகையும் ஆனந்த வீடன் எல்லாரும் வந்து வக்காலத்தை பேசின சிங்கள அரசாங்கங்களுக்கு 70களில் நடந்தது, அதை இவ்வளவு கெடியில மறந்து போச்சு. ஆக இந்திரா காந்தி அம்மையார் மாத்திரம்தான் தமிழருக்கு உரிமை இருக்குது என்று சொல்லி உதவிய மனசு அந்த மனசு ஒன்றுதான். ஆனால் திருவாபு அம்மையார் முழுக்க முழுக்க இப்போது என்று சொல்லி சொல்றாரு. ஏன் அதை அந்த இங்கு போவான் இந்த ஜேவிபி ஐபிகே என்று சொல்லி வந்து ரெண்டு பேரையும் யுத்தம் புரிஞ்சினமே இந்திய துருப்புகள் அந்த ஐபிகேவை போ 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 என்று சொல்லி துரத்த வேணும் நாடு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி சட்டம் போட்டு போட்டவர்கள் இந்த ஜேவிபியும் இந்த சிங்கள அரசாங்கங்களும். இன்றைக்கு விடுதலை புலிகளை இப்போ அழைக்கிறேன் சொன்னால் ஐயோ நீதான் பா என்று சொல்லி இப்போ வெற்றிலை வச்சு அழைக்கணும். இது இப்படி இருக்குதப்பா, இது இருக்குது சிங்களத்தில் சிங்கள பக்கத்தில் அரசியல் இந்த இதை உலகத்துக்கு தெரிய வைக்க வேணும் என்று தெரிய வைக்கிறது உங்கள் மீடியா போல பத்திரிகைகள் தான். இடத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா டுடேயும் என்ன ராஜாக் பாதிக்க சொல்லி டெலிகிராஃப் கல்கத்தா டெலிகிராஃப் எழுதிச்சது. இந்த மீடியாக்களை பார்க்க ஏதோ தெத்தன் கொதிக்குது பக்கத்திலே. அப்ப இந்தியாவுடைய போக்கில வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு கெடுபிடி யுத்தம் கோல்ட் போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் ஒன்று பரவலாக எழுப்பப்பட்டிருக்கு தானே. இப்ப இலங்கை சம்பந்தமாக இந்தியாவுக்கு ஆரோ ஏதோ ஒரு நாடு கண் வச்சிருக்கின்றது. இப்ப போற போக்குகளை பார்த்தா தெரியுது. அப்படியாக ஆபத்து வாரத காலங்கள்ல தமிழர் தான் உதவியோடைய குதிரை இவைகளுக்கு ஒரு தெரிஞ்சு கேட்டதே அப்போ உணர்வார்கள். அதை தெரிஞ்சுதான் இன்றைக்கு அவைகளை இண்டஸ்ட்ரீஸ் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் தெற்கில் தான் வச்சிருக்கு. தெற்கில் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கு. ஏனென்று சொன்னால் தெற்கு தான் பங்குத்தான இடமென்றது தமிழர் தான் தங்களுக்கு உதவியன்றது இப்போ அவைக்கு நல்லா தெரியும். ஆனால் தமிழர் தங்களை காலுக்கு கீழே வச்சிருக்கணும்ன்றது தான் அவைகளை. வெளி உலகத்தை பொறுத்தவரையில
முக்கியமாக தமிழர்களுடைய இந்த இந்த கடைசி கால கடைசி மூன்றரை வருஷ காலத்தில் வந்து தமிழர்கள் கையாண்டு வந்திருக்கிற டிப்ளோமசி, அதாவது ஓரளவில் பார்க்குற மாதிரிக்கு ஓரளவில் உணர்கிறார்கள். அமெரிக்கா கூட உணருது, அது அந்த அவை குடிகள் தெரிகிறது வடிவாக. இப்போ இருக்கிற சூழ்நிலையில விடுதலை புலிகள் பிரகடனம் செய்து யூடிஐ பிரகடனம் செய்து இதன் சொன்னால் இவர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்றுதான் என்று நம்பிக்கை. சின்ன மாதம் ஆறு தெரிந்த 96 வயதில் நான் இருக்கிறேன். எத்தனை கிழமை இருக்க போ எத்தனை மாதம் இருக்க போறது தெரியாது. என்னவோ என்னுடைய காலத்தில் பார்க்க உள்ளதான் ஆசை, அது நடக்குமோ என்று பார்ப்போம். சுயாட்சி கட்சி என்ற முறையில் நீங்கள் பிரிந்து சென்று ஒரு கட்சி அமைத்து நீங்கள் அந்த அந்த ஆரம்ப காலத்திலே இதில் தீவிரமாக சிந்தித்தாக்கள் மூலம் நின்றாக்கள் இந்த சிந்தனை போகக்கூடியவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சுயாட்சி பிரகடனம் நான் ஆரம்ப காலத்தில் வகுத்த பொழுது அது அவ்வளவையும் கொப்பி அடித்து தான் வட்டு போட்ட தீர்மானம் என்று சொல்லி டிவியில் பண்ணி சொல்ற தொண்டமான் ஜனநாயகம் பொன்னம்பலம் மூன்று பேரும் தலைவராக வச்சு வட்டு கூட்ட மாநாட்டில் ஒரு கூட்டம் ஒன்று கூடினார்களே, அதில் ஒரு தீர்மானம் நிறைவேறினவர்கள் அவ்வளவும் சுயாட்சி கழகத்தினுடைய நோக்கங்களை கோப்பி அடித்து நிறைவேற்றினவர்கள். ஓஹோ, என்ன எந்த வகையில் அதை கொஞ்சம் குறிப்பாக சொல்லுவீங்களோ? ஆ, கொஞ்சம் குறிப்பாக கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமோ? அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவர் பதவியேற்று அரசாங்கம் நடத்துறதுக்கு ஒத்துழைச்சவர். எதிர்கட்சி தலைவர் பதவியேற்று வருங்கால பிரைம் மினிஸ்டராக வரலாம் ஏற்றவர் அந்த பதவியை. என்னென்று சொல்ற திருகோணமலையை திருச்செல்வம்பூர் பறி கொடுத்தான். தேர்வாவிலே மூதூரில் இருக்கிற தேர்வாவிலே ஒரு சிங்கள தொகுதியை அமைக்கிறதுக்கு அமிர்தலிங்கம் கையெழுத்து போட்டான். என்னென்று சொல்றது, செய்த அநியாயங்களையும் இவர்களையும் நினைக்கும் பொழுதெல்லாம் தமிழினம் அது சரி தமிழினம் மாற்றப்படக்கூடிய ஒரு தினம் என்றபடினால இவர்கள் எல்லாரும் இப்படி நடந்து நடந்து போச்சுது. ஆனால் அது இனிமேல் நடவாது. பிரபாகரனுக்கு கேட்ட இது இந்த இதுகள் ஒன்றும் ஒரு காலம் ஒருதரும் தனது ஊக்கியலாது நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொன் ராமநாதன் ஒரு தோல்வி மனப்பான்மையோடு யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறீங்க. அந்த நாளையில விவேகானந்தான் ஒரு மேடையா இருந்தது தமிழருக்கு என்று சொல்லி அப்ப பி ராமநாதன் அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் பேசுற பொழுது சொன்னவர், இவர்களை நாங்கள் நம்ப முடியாது. ஆனா அது வேற இல்லை, பின் பிறகு வந்த தலைவர்கள் அதை கவனிக்க இல்லை. சொந்தக்காரரே தம்பியிடமான் மாதவா கேட்க இல்லையா, மகள் குருஜன் நடந்த பிள்ளை கேட்க இல்லையா, இவர் எல்லாரும் அந்த அது அந்த காலத்து இப்ப அரசியல். அது நாங்க அது அதுல நாங்க இப்ப சொல்லி இந்த நேரத்துக்கு நாட்டுல நாங்க யோசிக்கிற மாதிரி அந்த நாட்கள்ல இல்லை. என்னவோ இதெல்லாம் கொழுந்து தவிட ஆக்கள் கொழுந்து தவிட, அதாவது தமிழ் மக்களோட தொடர்பு இல்லாத ஆக்கள் இவர். இது கொழும்பு தமிழருடைய ஆதிக்கத்துல நடந்த இது. அது ராமநாதனுக்கு கூட கொழும்புல ராயல் காலேஜுக்கு போட்டி போடக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை அமைச்சிருக்க முடியும். அவர் செய்யாம கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல ராமநாதன் காலேஜ் என்று சொல்லி பெண்களுக்கும் பரமேஸ்வர காலேஜ் என்று சொல்லி ஆண்களுக்கும் கட்டினதே அந்த காலத்திலேயே அவருக்கு ஒரு ஏதோ ஞானம் வந்து வந்துருக்குது. இவங்களை நம்பி நாங்கள் தமிழர் மோதம் போக கூடாது என்று சொல்லி, ஆனா அவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லி அந்த காலத்து அரசியல்வாதிகள் தங்கள் அங்க நன்மைக்கு சுயநலத்துக்காக இப்ப ஒவ்வொரு அதானே இப்ப நினைஞ்ச பிள்ளை சொன்னார், எங்களை பிராட்டியார் சொல்லி இருக்கிறார் கிட்டாதாயின் வெட்டன மரண்டு. நாங்கள் கேட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கேட்டோம், சரியில்லை சோதரி ஒரு பக்கமாக கொடுத்துட்டான் அதன்படியா மறந்து போவோம். ஏன்னா இனி நெய் நடக்க போறதையாவது உள்ளுக்கிருந்து என்னவே நமக்குக்காக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதைத்தான் மாதவா பின்பற்றினார். அதைத்தான் பிறகு பொறுத்திருந்து பொன்னம்பலத்துக்கும் அந்த இது உபயமாயிட்டது. இப்போ போச்சு இப்போ எங்களுடைய தலைவர் கூட
அதான் ஒவ்வொரு முறையும் இந்த தலைவர்கள் புதுசா வாரவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் பறி போய் பிறகு கடைசி காலத்துல அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறதுனால வந்து மோசனம் கிடைக்க போறோம் இல்லை தானே. அந்த வகையில வந்து இந்த இறைமை என்ற அடிப்படையில இறைமையை எந்த நேரத்திலையும் அவர்களோடு நீங்களவர்களோடு பேசி பேசி தீர்க்க முடியாது, நெகோசியேட் பண்ண முடியாது என்ற அந்த கொள்கையில இருந்து விடுதலை புலிகள் இதுவரைக்கும் அதாவது பின்னடிக்கவில்லை என்பதான் உங்களுடைய கருத்து அப்படித்தானே? இப்ப ISCA என்ற அந்த இடைக்கால வரைவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் தானே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு அது மூலம் ஏதாவது பிறப்பு ஏதாவது ஒரு வழி வகுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்க கூடும். என்ன பொறுத்தளவில் அது நிறைவேற போறது அல்ல, அது அந்த வழியாலே எங்களுக்கு நடக்க போறதும் இல்லை. அரசு சிங்களவர் தந்து நாங்கள் ஏதாவது எடுக்க போறோம் எடுக்கிற அந்த நிலைமை அது அது அந்த காலம் மலையேறி போச்சு. இப்ப வந்து நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்களாக நிலைமாட்ட வேண்டுமையோடைய பின்ன இந்த இடைக்கால இதுகள் அதுகள் இதுல இதுல சம்பந்தப்பட்டவர்கள் சில சில பேர் ஒவ்வொரு குறுக்கு வழி குறுக்கு வழி என்று எழுந்துட்டு போனது. ஆனா அது அது நிறைவேறும் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. இடைக்கால இதென்று சொல்லியோ அல்லது எத்தனை ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு செய்தோம், எந்த ஒரு ஒப்பந்தத்திலே ஒன்று ஒன்று நிறைவேற்றினவர்கள் என்று தமிழை சிந்திக்க விடாமா? எங்க எந்த காலம் எப்படி சொல்லி எல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி தமிழிகளை பார்த்தார்களே ஒழிய இப்போ அந்த ஒப்பந்தங்கள்னு சொன்ன ஒரு இன்னியளவாவது ஒன்று நடக்கவே இல்லை. அந்த அளவில் இப்போ இது இது ஏதோ ஒரு வழிய கூடுதலை குறிதல் கடைபிடிச்சிருக்கிறாரு எனக்கு அது வடிவாக ஒன்றும் தெரியாது. அதுல ஒரு பிரயோஜனம் இதன் வருமென்றது எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆகவே இப்போ வந்து அந்த இந்த கடத்துறதுக்கு ஒரு வழியாக போனா எங்களை தலைவர்களுடைய ஒரு 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 யுக்தி இன்றைக்கு என்னவோ பேசுறோம் சமாதானம் பேசுறோம் சமாதானம் பேசுறோம் என்று சொல்லி இழுத்து 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 நேர்மை கொண்டு போவோம். பிரபாகரனுக்கு அவருடைய வாழ்க்கை 40 வயது அல்லது 35 வயது இளந்தாரியா தான் இந்த காலம் இருக்கியா போறாரு. முதிர்ந்து வந்து புது வயது ஏறிட்டு போகுது அவருக்கு. இன்னும் அப்ப அவருடைய காலம் 50 வரை போக 60 வந்த வர ஏதோ அவர் இறங்கி வந்து அரகுருவாதியாவது ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நப்பாதையில இழுத்து 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 போகிறார்கள். பிரபாகரனுக்கும் வயது போகுதுதான் போகட்டுக்கு 60 வருடத்துக்கு 70 வருடத்துக்கு அதுக்கு அவருக்கு ஆக்குவார். எல்லாரும் அப்படித்தான் முந்தி தமிழ் தலைவர்கள் எல்லாரும் நடந்தது அவர்களுக்கு தெரியும். நல்ல சுந்தரலிங்கம் விளந்தாரியா இருக்க கொடுக்கு கட்டி இருந்தார். பிறகு வயது போக போக இறங்கி வந்தார். பொன்னம்பலம் எங்களுக்கு நாங்க கேட்கிறோம் 100 கிலோ தந்தாருடைய அதே மாட்டம் என்று சொல்லி இருந்தார். அவர் இறங்கி வந்தார். அவருக்கும் வயது போக போக அப்படி எல்லா தலைவர்களும் வந்து வயது போக 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 இறங்கி வந்த சரித்திரம் தான் தமிழர் சரித்திரம். அதே நடக்கும். ஆனப்படினாலே இதை விழுத்தடிப்பம் பிரபாகரண்ட காலம் இவ்வளவு காலம் அவர் காலம் முடிஞ்ச பிறகு மற்றவை அவருக்கு பின்பற்றி அவரை அவருக்கு 16 வரை போகணும் ரெண்டு சொல்ற நியாயம் தான் இப்ப சிங்களவர் கடை குடிச்சு வர போய். இப்ப வந்து நீங்கள் இருக்கிற இடம் வந்து இப்ப மொன்ட்ரியல் வந்து ஒரு அங்கே ஒரு பிரான்ஸ் மக்கள் கூட வாழ்ற ஒரு இடமா இருக்கிறபடினால நீங்கள் சில சமாந்தரமான இதை பாக்குறீங்களோ உங்களுடைய நீங்க இருக்கிற இடத்துக்கும் எங்களுடைய இடத்துல உள்ள சிக்கலுக்கும் ஏதாவது ஒப்பிட்டு நோக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கோ சொல்லக்கூடியதா? சூடோ இந்த தந்திரமாக அரசியலமைப்பு அவரு மாத்திரத்தை தன்பதப்படுத்துறது கனடாவின் கையில் எடுக்கிறதுக்கு செய்த தந்திரத்தை இலங்கை பின்பற்றி இருந்தால் வேற இந்த சுந்தரம் வேண்டாம். சூடோ
கனடாவுக்கு தலைவராயிருக்க குவெபெக் வந்து பிரிஞ்சு போவோடும் தாங்க சேர்ந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இன்று வாதாடின காலம் அது. நான் அப்பதான் நாங்கள் நான் இங்கே கனடாவில் வந்து குடியேறின காலம். இது கனடாவில் சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லி போட்டது அரசாங்கம் கனடா அரசாங்கம் கனடா பார்லமெண்டோட தீர்மானமா நிறைவேற்றி இங்கிலாந்துக்கு அனுப்புனா அது போதும் சட்டத்தை திருத்தலாம் என்று சொல்லி அப்படி கனடாவிட்ட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து கூட ட்ரூடோ வந்து அது சரி வராது அது சரிதான் உரிமை இருக்கலாம் ஆனால் நான் மாகாணங்கள் கனடாவில் எதிரியோ மாகாணங்களை சேர்ந்தது அந்த மாகாணங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி கேட்க வேண்டும் கேட்டாதான் அதனுடைய பலன் பெறும் மாகாணங்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய சம்மதத்தை கேட்டுத்தான் இங்கிலாந்துக்கு போய் ராணியினுடைய சம்மதத்தை பெற்று கனடாவினுடைய அதமைப்பு அதமைப்பு சட்டத்தை கனடாவுக்கே உரியதாக மாற்றினார் அப்ப அந்த ட்ரூடோ மாகாணங்களை கேட்டுத்தான் செய்தது என்று சொல்லி இருந்த அதை தெரிஞ்சும் கூட 1932 சிறிமாபு அம்மையார் சட்டத்தை இங்கிலாந்துக்கு இருந்த சட்டத்தை மாற்றி போட்டு நாங்கள் எங்கட சட்டம் வைக்க வேணும் சுவீகரிக்க வேணும் என்று சொல்லி போட்டு அவ அவ புது சட்டம் அமைச்சவ தமிழரை கேட்க இல்லை தமிழர்களை கேட்க இல்லை சிங்களவர் தாங்களாகவே நினைக்கி செய்து போட்டு அது அந்த நேரத்தில் எழுதாமட்டக்குள்ள அவ போயிருந்திருக்க கூடாது சொல்லிட்டு வெளியேறினமே வெளியேறினார்கள் அதாவது செய்தமே என்றது நான் நினைச்சேன் நான் இவ்வளவு நான் அப்போ ஆனால் என்னுடைய முழு அபிப்பிராயமும் அவர்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு போயிருக்க கூடாது என்ன செய்யறது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு செயல்படாயம் வந்து இல்லை நாங்கள் போக்க வேண்டும் போக்கு வந்து அவை இல்லை என்று சொன்னால் கொடியேற திருப்பி வருவோம் என்றது அவர் சிந்தனை அதுக்கு என்ன செய்யறது உலகத்தில் எத்தனையோ இது எல்லாம் இப்போ பாருங்க இப்போ இந்த இது எல்லாம் மற்ற நாடுகளில் கூடாதுகளை குப்பை இது மூலங்களை கொப்பி அடிக்கிறார்களே அது நமக்கு உகந்த ஒருதையும் பார்த்து அதை பின்பற்ற மாதிரியே காணிச்சு அயர்லண்டில் வந்து அயர்லண்டில் வட அயர்லண்டில் வந்து முழு கத்தோலிக்க நாடு கத்தோலிக்கிறது ஆனா பிரிட்டிஷுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தபடியினாலே பிரிட்டிஷார் அதை தங்களுக்குள்ள இப்ப வச்சுக்கிட்டு புரொட்டஸ்டன்ட் ஆட்கள கொண்டு குடியேற்றவர்கள் குடியேற்றி அதாலதான் வட ஐலண்டும் ரெண்டும் தெற்கு ஐலண்டு ஐலண்டு பிரிஞ்சது அதாலதான் இன்றைக்கு பாருங்க தாங்க செய்த அது பிள்ளை என்றதை இங்கிலாந்து உணர்ந்து ஒப்பந்தம் எழுதி அந்த கோட்டி போய்வங்கள் குடியேற்றின புரொட்டஸ்டன்ட் ஆட்களை நிறைய பாபத் பட்டு தமிழ ஐலண்டுக்கே ஆதிக்கத்தை கொடுத்துருக்கு பலஸ்தைன்ல பாருங்க காஜா ஸ்ட்ரிப்ப வந்து முழுக்க முழுக்க இவர்களுக்கு சொந்தமா அது இஸ்ரேல்காரர்களுக்கு யூதர்கள் அதை பலஸ்தீனியர் இருந்த நாட்டை இவர் போய் கட்டாயமாக கைப்பற்றி அதில் கொண்டு போய் தங்கடை ஆக்களை கொண்டு குடியேற்றம் செய்து இன்றைக்கு அது பிள்ளை என்றதை உணர்ந்து இஸ்ரேல் வெளியேறி விட்டது நான் குடியேற்ற அவங்க எல்லாரும் சட்டம் போட்டு பெரிய சட்டை பிடிச்சு நிற்கிறார்கள் நாங்கள் போக மாட்டோம் சைனியத்தை துருப்புகளை பாவித்து இழுத்து இழுத்து எறிஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அப்போ கல்லோயாவில் கொண்டு போய் சிங்களவரை குடியேற்றினதும் தேர்வாவில் இப்போ அமிர்தலிங்கம் உத்தரவு கொடுத்து சிங்களவர்களை கொண்டு போய் குடியேற்றினதும் திருவிழாவிலையில் ஆபரை நிவீகரிக்கிறதுக்கு திருச்செல்வம் பெற்ற சம்மதத்தை கொடுத்து சிங்களவர்களை கொண்டு போய் குடியேற்றி இன்றைக்கு அங்கே கூத்தாடி நிற்கிறார்கள் இதை யார் எடுத்து சொல்வது இந்த என்ன எடுத்து சொல்வது